ஹாய், வெல்கம் டு ஸ்ரீஷர் சேனல். இன்னைக்கு நம்ம பருப்பு ஊசலி எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பருப்பு ஊசலி பண்றதுக்கு கடலை பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சோண்டு உளுந்து, இது மூணும் நம்ம ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி இந்த அரைச்சது கூட நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லி தட்டுல எண்ணெய் தடவி இந்த மாதிரி உதுத்து உதுட்டு விட்டுக்கணும். இப்ப இதை நம்ம 10 நிமிஷம் வேக வச்சு நான் உதுத்து எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ வானொலியில ஏற்கனவே நான் பீன்ஸ் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம வானொலியில எண்ணெய் ஊத்தி உசிலி ரெடி பண்றது எப்படின்னு பாக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கூட நம்ம எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடலை பருப்பு 1-2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. துவரம் பருப்பு 1/4 கப், 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து 1/2 டீஸ்பூன் இருந்தா போதும். இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப இது கூட நம்ம உதுத்து வச்சிருந்தோம் இல்லையா, கருவேப்பிலை நம்ம 1 கொத்து போட்டுக்கலாம் இது கூட. இப்ப இதோட நம்ம உதுத்து வச்சிருக்கிற அந்த இதையும் சேர்த்துக்கலாம். நான் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட நம்ம வந்துட்டு நம்ம உதுத்து வச்சிருக்கிற இந்த கலவையும் நம்ம அது கூட பருப்பு கலவையும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் வேட்ல வச்சு வச்சா போதும். இப்ப இத நம்ம நல்லா வதக்கியாச்சு. பீன்ஸ் வந்து நான் 1/4 கிலோ பீன்ஸ பொடியா கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் தண்ணி இல்லாம. இப்ப அதையும் நம்ம இது கூட சேர்த்துப்போம். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கு உசிலிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உதிர உதிரா இருந்தாதான் உசிலி ரொம்ப நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மோர் குழம்புக்கு, ரசத்துக்கு, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்க்கும் இது வந்து சூப்பரா இருக்கும் தொட்டு சாப்பிடறதுக்கு. நான் ஏற்கனவே அவல் உசிலி பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். பீன்ஸ் மட்டும் இல்லாம கொத்தவரங்காய் சேர்த்தும் பண்ணலாம். அது எப்படி பண்றதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல போடுறேன். சேம் இதே மெத்தடு தான், கொத்தவரங்காய கட் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சு இதே மெத்தட்ல பண்ணணும். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிருச்சு, நல்லா உதிர உதிரா வந்துருச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.